ஓங்காரத்தினை வெளிப்படுத்தும் கருவி. ஆலயங்களில் இசைக்கப்படவும் பூஜை செய்யும் அளவும் சக்தி கொண்டது. அப்படி சிறப்பு வாய்ந்த சங்கினை பற்றி காண்போம். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சலஞ்சலம், பாஞ்சக சன்னியம், பால் சங்கு என பல வகை சங்குகள் உள்ளது. அவற்றில் வலம்புரி சங்கு அரிதாக கிடைக்கக்கூடியது. ஓம் என்ற வார்த்தையை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அப்படியே ஓசை கொடுக்கும் சங்கொலி பிராணசக்தியை முறைப்படுத்தவும் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகளை உண்டாக்கும் சிறப்பை சங்கொலி கொண்டுள்ளது. தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தும் சக்தி கொண்டதால்தான் கோவில்களில் சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது. சங்கின் மகத்துவத்தினை அறிந்த நம் முன்னோர்கள் வீட்டில் முன் கட்டியும் வாசலில் முன் பதித்தும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நுண்கிருமிகளை அழிக்கவும் நேர்மறை சக்தியினை அதிகரிக்கவும் இந்த சங்கினை பயன்படுத்தினர். பால் ஊட்டவும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் அணிகலன்களாகவும் சங்கு நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டுமின்றி மன்னர்கள் போருக்கு போகும் முன்பும் சங்கொலியை ஒலிக்கச் செய்தனர். ஆரோக்கியம் பெறுவதற்கு, செல்வ செழிப்பிற்கு, தெய்வீக ஆற்றலை பெறுவதற்கு என ஒவ்வொன்றிற்கும் சங்கு வழிபாடு செய்யப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ஓம்காரத்தினை, அந்த ஓம்கார நேர்மறை அதிர்வலைகளை ஏற்படுத்துவதே சங்கின் மிக மகத்துவமான சக்தி.